ஓம் குருப்யோ நமஹ. 11வது அத்தியாயம் 55வது ஸ்லோகம். மத் கர்ம க்ருண்மத் பரமஹ மத் பக்த சங்க வர்ஜிதஹ நிர்வைர சர்வ பூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. பகவான் முதலில் எந்த சாதனைகளினால் எல்லாம் தன்னை அடைய முடியாது என்று கூறி, பிறகு அதை தொடர்ந்து எந்த சாதனையினால் தன்னை அடைய முடியும் என்பதையும் கூறினார். கடந்த 2 ஸ்லோகங்களில் அதை பார்த்தோம். வேத அத்தியயனம் செய்வதாலோ, கடுமையான தவங்கள் செய்வதனாலோ, யாகங்கள் செய்வதனாலோ, தானங்கள் செய்வதனாலோ என்னை அடைந்துவிட முடியாது என்று கூறினார். இதன் பொருள் என்னவென்றால், இந்த சாதனைகளினால் எந்த விதமான பலனும் இல்லை என்பது பொருள் அல்ல. இவைகள் நம்மை இறைவனை அறிந்து கொள்ள நம்மை தயார்படுத்தும் சாதனம். பிறகு எந்த சாதனையினால் நேரடியாக அடைய முடியும் என்பதை அடுத்த ஸ்லோகத்தில் கூறினார். பிளவுபடாத பக்தியினால் மட்டுமே இறைவனை மனதாலும் புத்தியானாலும் அறிந்து கொண்டு இறைவனோடு ஒன்றாக முடியும் என்று கூறினார். இனி இந்த அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகத்தில், ஆரம்ப காலத்திலிருந்து ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருந்து இறைவனை அடைகின்றான் என்பதை சுருக்கமாக கூறுகின்றார். முதல்வரி, மத் கர்ம கிருது மத் பரமக மத் பக்தக சங்க வர்ஜிதக. மத் கர்ம கிருத், எனக்காகவே கர்மங்களை செய்து கொண்டு இருப்பவனாக, தான் செய்யும் அனைத்து செயல்களையும் அதனால் வரும் பலன்களையும் இறைவனான என்னிடமே அர்ப்பணிக்கின்றான். இது கர்மயோகத்தை குறிக்கின்றது. கர்மயோகமே ஆன்மீகத்தின் முதல் படி. பிறகு மத் பரமக, என்னையே லட்சியமாக கொண்டிருக்கின்றான். பகவானை அடைவதே அவனுக்கு குறிக்கோளாக இருக்கின்றது. இது முமுட்சுத்துவத்தை குறிக்கின்றது. பிறகு மத் பக்தக, என்னிடமே பக்தி செலுத்துபவனாக இருந்து கொண்டு. பிறகு சங்க வர்ஜிதக, உலகில் இருக்கின்ற மற்ற அனைத்து பொருள்கள் மீதும் பற்று இல்லாமல் இருப்பவனாக, இறைவனிடமே மட்டுமே பற்று வைத்து வைப்பது முமுக்ஷுத்வம், மற்ற உலகப் பொருள்களிடம் பற்று வைக்காமல் இருப்பது வைராக்கியம். இனி 2வது வரியில், சர்வ பூதேஷு நிர்வைரக, அனைத்து உயிர்களிடமும் பகைமையற்ற பாவனையுடன் கூடியவனாக இருக்கின்றான். சங்க வர்ஜிதக என்பது ராகமற்ற தன்மை, விருப்பு அற்ற தன்மை. நிர்வைரக என்பது துவேஷமற்ற தன்மை, ராகத்வேஷம் இல்லாத பக்தியுடன் கூடியவனாக இருக்கின்றான். பிறகு யக ச மாம் ஏதி, யக எவனொருவன் இவ்விதம் இருக்கின்றானோ, சக அவன், மாம் ஏதி என்னையே அடைகின்றான். சுருக்கமாக மத்பக்தக மாம் ஏதி, என் பக்தன் என்னையே அடைகின்றான். பிறகு கடைசி சொல் பாண்டவ அர்ஜுனா. இனி இந்த ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால், ஹே பாண்டவா, எவனொருவன் அனைத்து செயல்களையும் என்னிடமே அர்ப்பணித்தவனாய், என்னையே மேலான லட்சியமாக கொண்டவனாய், என்னிடமே பக்தி செலுத்துபவனாய், உலகப் பொருள்கள் மீது பற்றற்றவனாய், அனைத்து உயிர்களிடமும் வெறுப்பு அற்றவனாய் இருக்கின்றானோ, அப்படிப்பட்ட பக்தன் என்னையே அடைகின்றான். இத்துடன் இந்த 11வது அத்தியாயம் நிறைவடைகின்றது. அடுத்த பகுதியில் இந்த அத்தியாயத்தின் சாரத்தை பார்த்துவிட்டு 12வது அத்தியாயத்திற்குள் நுழையலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.